இயற்கை நம் முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்ற பரிசு. இயற்கையை காப்போம், நல்ல இயற்கையை விட்டு செல்வோம் அடுத்த தலைமுறைக்கு பரிசாக. இந்த காணொளியில் நாங்கள் எங்களோட 4 நாள் ரோட் ட்ரிப்பில் பென்ஃபில் இருந்து வெங்குவருக்கு திருப்பி போகல பார்த்த இடங்களும் போன இடங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நாங்கள் எங்களோட ரோட் ட்ரிப்பை தொடங்கினால இருந்து 5 காணொளிகள் இதுவரையில் போட்டு நாங்கள் நீங்கள் பார்க்கலன்னா அதை எங்களோட சேனலில் போய் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் நயமா அமர்த்தினீங்கள் என்றால் அங்கே போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் உடனுக்குடனே பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவில் நாங்கள் கடைசியாக போன இடம் யோன்ஸ்டன் கேனியன் என்ற ஒரு அழகான ஒரு இடம். அது வந்து ஒரு 6 வந்து அப்படியே பக்கத்தாலே ஓடிக்கொண்டிருக்கும். நீங்கள் அப்படியே சைட்டாலே அவங்க நடந்து போகிறதுக்கு இல்லை பாதையெல்லாம் போட்டுக்கணும், அதால் நடந்து போய் கிளேசியர் உருகி நீர்வீழ்ச்சியாலாம் விழும், அதையெல்லாம் பார்க்கலாம். அதுல வந்து 6 அழகான நீர்வீழ்ச்சிகள் இருக்குது. அதில் அப்பரும் லோவரும் தான் அந்த முக்கியமான நீர்வீழ்ச்சி. இதுதான் இந்த கனியன் வரவடம். இதில் பார்த்தீங்கன்னா லோவர் ஃபோலுக்கு 1.1 கிலோமீட்டரும் 30 நிமிஷம் எடுக்கும் வடதடிக்கு போகிறதுக்கு. அதே மாதிரி அப்பர் ஃபோலுக்கு போகிறதுக்கு 2.6 கிலோமீட்டர் 1 மணித்தியாலம் எடுக்கும். இது வந்து ஐஸ் ஏச்சுக்கு பிறகு ஐஸ் உருகி தண்ணியாக ஓடிக்கல இந்த இடத்தை அரிச்சு கொண்டு ஓடித்தான் இந்த இடம் இப்படி உருவானதாம். இது வந்து இதுவும் அந்த லைம்ஸ்டோன் என்ற ஒரு வித கல் தான், அதை அரிச்சு கொண்டு தான் தண்ணி அப்படியே கடலுக்கு போய் சேர்க்கறதுக்கு இப்படி அரிச்சு அரிச்சு பெரிய பார்த்திங்கண்டா கிட்டத்தட்ட 50 அடி தாழ்ப்பத்துக்கு மட்டும் அரிச்சிருக்கு. இப்போ அதில் ஒரு சைட்டால் இப்படி நடந்து போகிறதுக்கு பாதையெல்லாம் போட்டு ஆக்கள் விழாமல் இருக்கிறதுக்கு பாதுகாப்பு இதுகளெல்லாம் செய்து வச்சிருக்கணும். இப்போ இதுக்கெல்லாம் பயப்படாமல் போய் வரலாம். பொதுவாகலாம் இதுக்குள்ள அப்படி தண்ணி வந்து ஆக்களை அடித்து கொண்டு போகணுன்ற இந்த இதுவும் இல்லை. அப்படியே போய்க்கே இப்படி சின்ன சின்ன நீர்வீழ்ச்சிகள் எல்லாம் வந்து கொண்டே இருக்கும். பார்க்க மிகவும் அழகாக இருக்கும் அந்த சத்தங்களையும் கேட்டு போக. அந்த தண்ணியை பார்த்திங்கன்னா அந்த டர்கோயிஸ் க்ரீன் ப்ளூ கலர், இதுதான் அந்த ஐஸ் கிளேசியர் ஐஸ் சுற்றி வரைக்க வர தண்ணியின் நிறம். மேலே பார்த்திங்கன்னா மேலே கிட்டத்தட்ட 50 அடிக்கும் மேலே உயரமாக மேலே மரங்கள் நிற்குது. இங்கே வந்து வின்டர் டைமில் யோன்ஸ்டன் கனியன் ஐஸ் வாக் என்று சொல்லி கூட்டிக்கொண்டு போகணும் $94 ஒரு ஆளுக்கு. நவம்பர்லேருந்து ஏப்ரல் மட்டும்தான் அந்த அப்படியே கூட்டிக்கொண்டு போகணும். 4 மணித்தியால ட்ரிப். இங்கே முதலே ஆன்லைனில் புக் பண்ணி விருப்பமண்டா போகலாம். இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட அந்த 1வது நீர்வீழ்ச்சி கிட்ட வந்துட்டோம். இது வந்து 1.1 கிலோமீட்டர் அந்த கார் பார்க்கிங்கில் இருந்து இங்கே வரதுக்கு. இதுலேயும் கிட்ட போனால் பயங்கரமாக தூவான மணிக்கும் இயக்கத்துகள் கேமராக்கள் எல்லாம் நீங்கள் சான்ஸ் இருக்குது. அப்போ இது வரைக்கும் கவனம் வேணும். இது வந்து நான் இந்த 1வது லோவோ போல் இதில் அங்காலே ஒரு கூவா மாதிரி இருக்கான் அதுக்கால போய் நின்று அந்த போலை கிட்ட நின்று பார்க்கலாமா. இதில் தான் நம்ம சொன்னால் கிட்டத்தட்ட 50-60 அடி உயரத்துக்கு தான் இந்த தற்சமயம் இந்த தண்ணி ஓடிக்கொண்டு குட்டியை அரிச்சு அரிச்சு கொண்டு இதுதான் அந்த குகை. இதுக்கலையும் முந்தி தண்ணி ஓடித்தான் இந்த குகையை உருவாக்கி இருக்குது. 6 அடி உயரம் வராது, நீங்கள் கொஞ்சம் குனிஞ்சு கொண்டு தான் போகணும். ஆனால் பயப்படாமல் போகலாம், வழக்கு ஒன்றும் இல்லை. அப்படியே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 அடி நடந்து போனால் அப்புறம் அங்கால ஓப்பனாக இருக்கும். ஆனால் அதை எப்படி பாதுகாப்பு வேலிமையெல்லாம் போட்டிங்கன்னா இதில் இருந்து நடிகை முடிச்சா கிட்ட பார்க்கலாம். ஆனால் கட்டாயம் நினைவீங்கள் பார்த்தீங்கன்னா போட்ட என்று தண்ணி வரைவான மேலே அப்படியே எழுதி பறக்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோவில் பார்க்கறது தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். நினைக்கவும் அந்த அந்த தூவானம் பட ஒரு நல்லா இருக்குது. வர்ணிக்கிற தெரியல மேலேயே ஒரு நல்ல செய்து வச்சிருக்கு. நீர்வீழ்ச்சி நீரோடைகள் ஆறுகள் எல்லாம் பார்க்க அழகா இருக்கும். ஆனால் அதுல ஆபத்துகளும் இருக்குது. சிலருக்கு இதை தெரியாமல் நீரோடைகள் நீர்வீழ்ச்சிகள் ஆறுகள் எல்லாம் இறங்கி அவங்க உயிரே இழந்திருக்கணும். அதனால் நம்மளை நான் நினைக்கிறது தண்ணி அமைதியாக ஓடுதண்டா அதுக்குள்ள என்ன இருக்குது என்ன மாதிரி ஓடுதண்டெல்லாம் தெரியாது. அப்போ அதில் யாராவது குளிச்சு கொண்டிருந்தா இல்லை அதில் குளிக்கக்கூடாதுண்டு ஏதாவது போட்டிருந்தா அதுக்குள்ள வாங்காமல் இருக்கிறது தான் பாதுகாப்பு. இப்போ நாங்கள் அதை பார்த்துட்டு
அது அந்த சைட்டாலேயே ஆத்தங்கரை, அதாவது அந்த ரிவர் சைட்டாலேயே அப்படியே நடந்து போய்கொண்டிருக்கிறோம். அப்போ போலை நோக்கி இருக்கலையும் தண்ணி பார்த்திங்கன்னா டிஎன்பி அங்கேருந்து வந்து இந்த சிவரோடைய அடிபட்டு அப்புறம் அந்த சிவரை நிறுத்தி கொண்டு தான் பிஎஸ்சியில் போகணும். மிகவும் நல்ல அழகாக இருக்குது. இந்த சத்தங்களை கேட்கவே நல்ல இதமாக இருக்குது. இதில் அடுத்ததாக இன்னொரு எனக்கும் இது ரெண்டாவது மூன்றாவது போல் இல்லை, இது ரெண்டாவது, மற்றது மேலே தெரியாதது மூன்றாவது போல். இதுலையும் தண்ணி நல்ல சத்தமாக விழுது. அதுக்கு பக்கத்து மேலே இருக்கிறதும் அது சின்னது போல். அப்படி ஒன்றும் இந்த அந்த மேலே இருந்து விரைக்கியே நான் அவ்வளவு போசாக வருது. ஆனால் அந்த தண்ணியை பார்க்க தெரியல, தண்ணி நல்லா அமைதியாக வர மாதிரி தான் இருக்கும். அந்த போல் வந்த குளிரடங்களில் பார்க்க தான் தெரியுது இவ்வளவு போஸோட வருதுன்ட்டு. இந்த பால் மாதிரி நிறைய அந்த க்ரீன் கலரோட நல்ல அழகாக இருக்கும். மேலே நேராக பார்த்தத்தான் இது இந்த அழகாக ரசிக்கக்கூடும். கொஞ்சம் வந்து பார்க்கல ஆக்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு இந்த சத்தத்தை நன்றி கேட்க உங்களோட மனதுக்கு அமைதியாக இருக்கும்ட்டு நம்புகிறேன். இந்த இடம் வந்து பெந்துக்கு கிட்டத்தான் இருக்குது. அப்போ நீங்கள் இந்த ஜஸ்பர் சீனிக் ஹைவேக்கு நீங்கள் வந்தீங்கன்னா கட்டாயம் இதையும் பார்க்கலாம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மணித்தியாலம் இதுக்குள்ள நீங்கள் செலவழிக்கலாம். மே மாதத்தில் இருந்து செப்டம்பர் மாதம் மட்டும் வெள்ளனும் 6 மணியிலிருந்து பின்னேரம் 9 மணி மட்டும் திறந்துருக்கும். நீங்கள் அக்கில் வந்து பார்க்கலாம். சமரில் வந்தால் நீங்கள் குளிர்கசாக இருக்காது, ஆறுதலாக இருந்து வடிவாக பார்த்துட்டு போகலாம். இதுக்குள்ள கூடுதலான மரங்கள் எல்லாம் பைன் என்ற அந்த இன மனம் தான். இனமே வளர்ந்து இப்படி அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி இருக்கிறது. இப்போ நாங்கள் இதான 5வது போல் இதுக்கு கிட்ட வந்துட்டோம். இதுலேயும் ஒரு இந்த போலுக்கு பக்கத்தில் சீக்ரெட் கேவ் அண்ட் ஒரு ரகசிய குகை என்று சொல்லலாம். அப்படி ஒன்று இருக்கா மழை அதில் ஒன்றும் போட்டு காட்ட இல்லை வேதில். நாங்களே தான் அதுக்குள்ளே இறங்கி போகணும். ஆனால் பயப்படாமல் போகலாம்னு சொன்னால் பின்னர் அதுதான் நாங்களும் ட்ரை பண்ணுவோம்னு இருக்கோம். அது வந்து அந்த 6வது அப்போ போலுக்கு போகிறதுக்கு முதல் தான் அது வரும். அப்போ நீங்கள் கவனமாக அதை பார்த்து கொண்டு போகணும். அதில் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது இந்த போலை பார்க்குறதுக்கு. அந்த வியூ பாயிண்ட்டுக்கு முதல் ஒரு ரைட் ஹேண்ட் சைட் பக்கத்தில் பார்த்தீங்களா இப்போ இந்த ஆக்களெல்லாம் நடந்து புல்லெல்லாம் நசிபட்டு ஒரு இடம் இருக்கும். இதுதான் அந்த இடம். இதால் இறங்கி அப்படி இந்த சைட்டால் கரையால் நடந்து போனால் இப்போ இந்த இடத்துக்கு வரலாம். இதுதான் அந்த சீக்ரெட்டே. இதுவும் நல்ல ஒரு அழகான இது. நடுவில் ஒரு பேர் மேலே அரிஞ்சு கல்லுண்டு அரிச்சு இப்படி ஒரு கிட்டத்தட்ட ஒரு கோன் மாதிரி இருக்குது, ஐஸ்கிரீம் கோன் மாதிரி. அதை சுற்றிய தண்ணி ஓடிக்கொண்டிருக்கும். அதில் அதான் 5வது போல். அப்போ இதை அடுத்த முறை இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் இதை அந்த இடத்துக்கு போய் பார்க்குறதுண்டா அதுக்கெல்லாம் இறங்கி போய் பார்க்கலாம். பயப்படாமல் போகலாம். இப்போ நாங்கள் அதை பார்த்துட்டு 6வது அப்பர் போலை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். அதுக்கு முதலில் இந்த வியூ பாயிண்ட் இருக்குது இந்த 5வது போலை பார்க்குறதுக்கு. இதுதான் இந்த வியூ பாயிண்ட். இதுக்கு கீழே தான் அந்த கேவ் இருக்குது. அந்த தண்ணி வந்து அந்த அப்படி அங்கேருந்து வந்து அடித்த போர்ஸில் அது அப்படியே கீழே அப்படியே ஒரு குகை மாதிரி அடிச்சுட்டு போயிருக்கு. இதுதான் அந்த ஐஸ்கிரீம் கோன் மாதிரி இருந்த மேலே. இது அந்த வாட்டர் ஃபால் நிற்கிறது கீழே, நான் நிற்கிறது கீழே அந்த கேவ் மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் அந்த நான் முதல் காட்டி நடந்தால் இறங்கி போனீங்களா ஒரு கல்லுகள் அப்படி தான். ஆனால் ஒரு பிரச்சனைகள்லாம் இறங்கலாம். அப்புறம் இறங்கி அப்படி இந்த சைட்டால் உயரம் மாதிரி பேருபடி இருக்கும். அதால் நடந்து போனால் முதல் கேவடிக்கு போகலாம். அதில் வந்து நீங்கள் படங்கள் எடுக்கிறாங்க எடுக்கலாம். இப்போ சில பேர் குளிக்கிறவன் கொஞ்சம் மூணுண்டபடியாக கொஞ்சம் தண்ணி வந்து கீழே வருது, குளிராயம் இருக்கும். தீர்த்தே வந்து வரைக்கில் நான் படங்கள் எல்லாம் பார்த்துருக்கேன். கிளியாக்கள் இந்த சைட்டில் இந்த தண்ணி கொஞ்சம் ஸ்லோவாக ஓடுற நேரம் குளிக்கிறது. அதில் இந்த கிளேசியர் ஓட்டத்தில் நல்லா குளிரண்டாலும் குளிக்கிற போல பேர் ஸ்விமண்டு அது உடலுக்கு நல்லதாம். அந்த கிளேசியர் ஓட்டத்தில் இருக்கா இருந்து எழும்புறது ஒரு கடற்கண்டு. இது மற்றது கார்டியோ வஸ்குலர் அல்லது ஹார்ட் பிரச்சனை இருக்கிறார்கள் அல்லது டைப் 2 டயபெட்டிஸ் ஆட்களுக்கு சில வேலை இது இந்த குளிர் தண்ணியில் என்பது நல்லதில்லைன்னு சொல்லிடும். நீங்கள் ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் லோவர் ஹோலில் இருந்து மேலே அப்பர் ஹோலுக்கு போக மட்டும் 6 வாட்டர் ஹோல் 6 நீர்வீழ்ச்சியெல்லாம் பார்ப்பீங்க. அதில்
அப்பர் ஓட்டோபோல் தான் நல்ல உயரமான நீர்வீழ்ச்சி. லோவர் ஓட்டோபோல் வந்து அதனுடைய அறவாசி உயரம்தான் இருக்கு நினைக்கிறேன். அப்பர் ஓட்டோபோல் வந்து கிட்டத்தட்ட 100 அடி உயரமாக விழுகுது. இப்போ நீங்கள் அப்பர் ஓட்டோபோலுக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட 400 அடி உயரம் எல்லாம் அது இருக்குது. அப்போ 400 அடி அப்படியே ஸ்லோவாக ஏறி ஏறித்தான் போகணும். கூடுதலாக படி ஒன்றும் இல்லை, அப்படியே கொஞ்சம் ரேம் மாதிரி அப்படி நீங்கள் ஏறுறது உங்களுக்கு தெரியாது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி போனீங்கள் என்றால் அப்போ ஓட்ட போலடிக்கு வரைக்கும் அது நிலமட்டத்துலேருந்து நீங்கள் வந்த இடத்துலேருந்து 400 அடி உயரத்தில் அந்த அப்போ ஓட்ட போல் இருக்குது. நாங்கள் கிட்டத்தட்ட அப்போ ஓட்ட போலுக்கு கிட்ட வந்துட்டவன் நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா தூரத்துல எல்லாம் அந்த பழைய கிளேசியர் ஐஸ் எல்லாம் அந்த அதில் தெரியுது அந்த மலைகளில். இது வந்து முந்தி படைஞ்சிருக்குமான நினைக்கிறேன். ஐஸ் வயசில் இருந்து அப்படியே உருகி உருகி இன்னும் கொஞ்சம் அப்படியே உருவாமல் அதில் இருக்குது. அந்த மலைகளை அரித்து கொண்டு போனடம் மேலே அப்படியே அந்த காடுகள் அப்படியே இருக்குது. இதுதான் அந்த அப்போ ஓட்ட போல் இந்த பேர்ட் ஐ வியூ. இதில் வந்து கழிஞ்சதுல கிடங்கு மாதிரி இந்த விழுந்த காலத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு அதாவது வந்து அப்படியே இந்தியாவில் போய் இந்த பாடல் கலவை இந்த மலைகளுக்கு அதை பசி போசரித்து போகுது. இந்த இடத்துல இருக்கிற ஊட்டத்தில் இந்த ரிவர் வந்து அப்படியே நேராக இண்டியில் அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு தான் போகுது. அப்போ ஊட்ட போகிறது கிட்ட வந்துட்டோம் ரெண்டு பூ அனுமதிக்கப்பட்டு வந்துருக்குது. இதெல்லாம் அந்த முதலில் இருக்க விழுந்த மரங்கள் அதுலாம் வந்து எப்படி கொண்டு கொண்டு அப்படியே இருந்தால் அப்படியே அடித்து கொண்டு வந்து ஊட்ட போகலால் விழுந்து இந்த சைட்டில் இருக்கிறாங்க. இது அப்போ ஊட்டப்போ இதில் ரெண்டு இருக்கு. வந்து நீங்கள் கூலி மட்டத்தில் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் இன்னொன்றால் கொண்டு போகிற போது இப்போ இன்னொரு பிரிட்ஜ் மேலே வச்சிருக்கணும். அதில் இருந்து பார்க்கணும். இப்போ நாங்கள் இப்போ நிற்கிறது கூலி மட்டத்தில் இருக்கிற பிரிட்ஜில். ஐஸ் இன்னும் உருவாமல் அப்படியே இருக்குது. நான் நினைக்கிறேன் சரியான கொஞ்சம் தான் உருவம் இல்லை, அவ்வளவு காம்பாக்ட் ஆகி அப்படியே கட்டியாக வந்துட்டுது. சிந்தனை வந்து ஒரு ஓட மாரி வந்து பிறகு அப்படியே பெருசாக வருது. ஜூன் ஜூலையில் தான் கூடுதலாக நிறைய தண்ணி வரும். ஜூனில் தான் முதல்லையே கூட வரும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு வந்து கொண்டிருக்கும். ஆனால் இல்லை, ஜூனில் வர மாதிரி நிறைய வராதுன்னு சொல்லினோம். பார்க்க ஒரு வித்தியாசம் 100 அடி. ஆனால் நாங்கள் இப்போ வேலை ஏறி போய் அந்த உயரத்தில் நின்றும் பக்கத்தில் நின்றும் பார்க்கக்கூடிய மாதிரி செய்து வச்சிருக்கணும். அடுத்த நடத்த போய் பார்க்க போகிறோம். சில பேர் 4 கட்டால் அப்படியே அரிச்சு அரைச்சி இந்த முழுக்க வராமல் இப்போ 4 சின்ன சின்னதால் அப்புறம் கூட தண்ணி அப்படியே உழுகிற மாதிரி உழுது. இப்போ நாங்கள் அப்பருக்கு வந்துட்டோம். இதுதான் அப்பர் வியூ பாயிண்ட். கிட்டத்தட்ட நாங்கள் பந்த இடத்துல இருந்து அந்த விழுகிற இடத்துல இருந்து 100 அடி உயரத்தில் நிற்கிறோம். கிட்டத்தட்ட அந்த ஓட்டோபோல் இந்த சரியான இதுக்கு நிற்கிறோம். ஆனால் ஓட்டோபோல் கிட்டத்தட்ட 50 அடி தள்ளி இருக்கு. ஃபுல்லாக தூவானம் அடிக்குது. நல்ல ஒரு ஃபீலிங். இந்த தண்ணி தூவானம் படம் மாதிரியெல்லாம் நல்ல குளிர்மை. நாங்கள் நடந்து வந்த ஜூன் கொஞ்சம் குளிரெண்டம் இல்லை, வெக்கி எண்ணம் இல்லை. ஆனால் தூவானம் படம் நல்லா இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த நிலமட்டம் இந்த கல்லை விட உள்ளுக்கு தாழ்த்தமே நல்லா அரித்து கொண்டு வந்து இந்த 3 இடத்துல எப்படி ஒரு இடத்துல கூட அரிச்சிருக்குது. அதுக்காக தான் கூட தண்ணி விழுகுது. அப்புறம் பார்த்தோம்னா தண்ணி இங்கே ஃபோர்ஸ் எவ்வளோவாக இருக்கும். இன்னும் போக போக அப்படியே கூட அரித்து கொண்டு போகும்னு சொல்லினோம். ஃபுல்லாக இந்த ரெயிலிங் எல்லாம் நினைஞ்சு தான் இருக்குது. இதில் உங்கள் கேமரா உங்களோட ஓட்ட ப்ரூஃப் கேமரா இல்லைன்னா கவனமாக இதில் கேமரா ஆஃப் ஆகிக்கணும். அப்புறம் நினைஞ்சு தாண்டா போனதுகள் சில வேலை அப்படியே பழதாக போயிடும். வடிவை பார்க்குறதுக்காண்டி செய்திருக்கணும். அந்த நாங்கள் அந்த கொடுக்குற ஒரு நாளே கொடுக்குற $22 தான் அதுகளை இந்த பிரியாண இதுகளுக்கு தான் பாவிக்கணும். பார்க்குகளை மெயின்டைன் பண்ணி அதை வந்து போகிறதுக்கு பார்க்கிங் அதெல்லாம் டிக்கெட் அண்டு இதண்டாமல் அந்த $22 பார்க்குக்கே யூஸ் பண்ணினோம்.
இது வந்து இந்த வீடியோவில் பார்க்க அவ்வளவு பெருசாக உங்களுக்கு அழகாக ரசிக்கிற அளவுக்கு இருக்காது. நேராக பார்க்க இருக்கிற மாதிரி ஒரு வளம் வராது. எதுவும் நேராக பார்த்தால் அது அழகு ஒரு தனி அழகாக இருக்கும். இது வந்து மேலே இருக்கிறதுல 5வது போல் தான். அப்போ போல் வந்து விழுந்து அப்புறம் இதில் வந்து அப்படியே கீழே போகுது. பார்த்திங்கன்னா அந்த படிகள் மாதிரி அப்படியே அப்படியே அரிச்சிருக்கு தண்ணி. இந்த லைம் ஸ்டோனு இப்போ கிட்டத்தட்ட நாங்கள் 2 மணித்தியாலத்துக்கு மேலே இந்த தண்ணீர் சத்தத்தை தான் கேட்டுருக்கோம். எந்த ஒரு போரிங்கும் இல்லை. நல்லா இருக்குது. இந்த தோவானங்கள் தண்ணிகள் இந்த இயக்க காட்சியை பார்க்கல. இதுதான் பேர்ட் ஐடி. இந்த ரிவர் வந்து இதில் இந்த அப்பர் கோலடியில் விழுறது. இது இதைத்தான் கண்டங்காக்கம் வந்து நாங்கள் சிலோனில் சொல்கிறாங்கள். அதாவது இங்கே ரேவன்ன்றது. இது கூட இந்த காட்டுக்கான் இருக்கும் கத்துறதும் ஒரு வித்தியாசமாக கத்துறது. இதை நாங்கள் பார்த்துட்டு இன்னொரு அழகான ஒரு வாட்டர்ஃபாலுக்கு வந்திருக்கிறோம். இதை வந்து மோசஸ் ஃபால் என்று சொல்கிறது. இந்த அழகான நீர்வீழ்ச்சி வந்து ரெவல் ஸ்டோக் என்ற இடத்துல இருக்குது. வெங்கூருக்கு வார வழியில் இதில் எந்த சைனும் போட்டிருக்காமான்னா இது நாங்கள் முதல் ஒரு வீடியோவை பார்த்துட்டு தான் இந்த இடத்துக்கு போகணும் என்று வந்தது. இதுக்கு வார இடம் சகதையும் அந்த அப்படி பாதமேரி இல்லை இப்படி ஈரமான இதற்கெல்லாம் பெறணும். நீங்கள் மோசஸ் கோவில் என்ன மாதிரி போகிறான்னு இப்படி இடையில நிப்பாட்டி நிப்பாட்டி யாராவது கேட்டு கேட்டு தான் வரணும். சரியான கஷ்டம். இந்த பார்க்கிங் ஒன்றும் இல்லை. வார வழியில் இப்படியே அப்படியே ஒரு கிராவல் ரோட்டு மாரி சளிக்கல்களில் ஓட்ட ரோட்டுகளால் வந்து ரோட்டு கரை ஓடி அப்படியே இந்த பத்து வீட வார பார்க் பண்ணிட்டு தான் அது கொஞ்சம் கூட நடந்து வந்து இதை பார்க்கணும். மூணுமே நல்லா நிறைய தண்ணி வர வழியாக அழகாக இருக்குது. ஓட்ட செக்கும் போது சில நிறைய தண்ணி வராது. அப்புறம் ஜூன் ஜூலை தான் நல்ல நேரங்கள் வந்து பார்க்குறதுக்கு ஒரு மிகவும் அழகான ஒரு நிகழ்ச்சி. இது வந்து இதே மாதிரி வந்து பெங்களூர் கிட்ட கோப்பன் இடத்துல இருந்து அதை டிரைவர் போகிற போது கிட்டத்தட்ட அதே டிரைவர் போகணும்னு தெரியாது. நமக்கு கடையில் முதல்ல கோப்பிலிருந்து டிரைவர் என்றால் பதால டிரைவர் போகும் போது கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும். சில மரங்கள் வந்து சூப்பர் இருக்குது. எனக்கு எப்படி பிரச்சனைகள் வருவாங்க. இங்கே அப்படி இங்கே பெங்களூர் ஹைவே 1 கல்வரியில் இருந்து பெங்களூர் போய்க்கில் ரிவர் ஸ்டோக் என்ற ஒரு சின்ன சிக்கி வேண்டும். அது கிட்டத்தான் இருக்கும். இல்லை இப்போ சிலவில் கூகுளில் அடித்தா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ நீங்கள் கூகுளில் போட்டு வந்தீங்கன்னா சிலவில் கூகுளாவாக உங்களுக்கு சொல்லுவார் ரிவர் ஸ்டோக்கில் இந்த ஹோலுக்கு போகிறதுக்கு. இதோட எங்களை இந்த ரோட் ட்ரிப் முடிவடையுது. இதை நாங்கள் பார்த்துட்டு வார வழியில் இப்படி கணக்க மிருகங்கள் எல்லாம் இருந்தது. இப்போ இது வந்து இதை வந்து எல்க் என்று சொல்கிறது. ஒரு மான் இனம். இதை வந்து மீல் டியர்ன்றது. இதுவும் ஒரு வித மான் இனம். இது ரெண்டும் பெண் மான். இதை வந்து டோ என்று சொல்கிறத. இது அந்த பெண்மானின்ற குட்டி. அது வந்து பார்த்திங்கன்னா புள்ளி புள்ளியாக இருக்குது. ஸ்லோனில் இருக்கிற மாதிரி வளர்ந்தாப்புறம் அந்த புள்ளியெல்லாம் விடுபட்டுடும். இது வந்து ஆண்மான். இதை வந்து பக் என்று சொல்கிறது. கிட்டத்தான் நின்றுனாங்களோ தண்டவாளே ஆக்களை எல்லாம் நின்று அது ஆக்களை பார்த்து பார்த்ததுக்கு பழகிட்டது போல் இருக்குது. இப்போ நாங்கள் வெங்கூரை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் மேலே இருக்கிறது பிரிட்ஜ் மாரி. ஆனால் இது ரெண்டு பக்கம் காடு. அந்த மிருகங்கள் ரோட்லேயே அடிபடாமல் வேலி போட்டிருக்கு நம்மளால் வராது. அப்போ இந்த காட்டிலேருந்து மற்ற காட்டுக்கு போகிறதுக்கு தான் இப்படி பல மாரி போட்டு அதெல்லாம் மரங்கள் தான். அதுவும் காடு மாரி. அது கலந்த மிருகங்கள் அப்படியே மற்ற பக்கம் போகும். முந்தி ரோட்டில் வந்தெல்லாம் முன்னாடி அடிபடுறதான். அப்போ அதால் ஆக்களுக்கு ஆபத்து. இது வந்து இப்போ சன்செட் அழகாக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனே அமர்த்தினீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் பார்க்கலாம். எங்களோட இந்த 4 ரோட் ட்ரிப் கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர் நாங்கள் பயணித்திருக்கிறோம். ஆனால் அவ்வளவும் அழகான இடங்கள். இதுதான் அந்த மேப். நாங்கள் மேலே ஜஸ்பர் போய் கீழே வந்தது.